குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய சேலத்துல சந்திச்சிருக்கிறீங்க, கூட முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி ஆர் பி உதயகுமார் அவங்கள இருந்ததா சொல்லப்படுது. இது கூட்டணி குறித்தா இருக்குமோ அப்படின்னும் பேசப்படுது. இந்த சந்திப்பு எதுக்காக? மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளை கடந்த ஆயுள் சிறைவாசிகளுடைய முன்விடுதலை குறித்து நாங்கள் போராடி வருகின்றோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் இதற்காக சட்டமன்றத்தில தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து சில நேரங்களிலே வெளிநடப்பெல்லாம் செய்திருக்கின்றோம். இந்த திமுக ஆட்சியிலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகின்றோம். முதலமைச்சராக வருவதற்கு முன்பாகவே அறிவாலயத்தில் இன்றைய முதல்வர் அண்ணன் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது இந்த கோரிக்கையை நாங்கள் கையளித்திருந்திருந்தோம். அவரும் தேர்தல் பரப்புரையில் வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியை அவர் செயல்படுத்தாத காரணத்தினால் தொடர்ச்சியாக நாங்கள் கோவை, சென்னை, திருநெல்வேலி, கடலூர், சேலம் மத்திய சிறைகளுக்கு முன்பாக போராட்டங்களை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களோடு கைதாகி கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியிருந்தோம். கடைசியாக கடந்த செப்டம்பர் 27 சேலத்தில் நடைபெற்ற எங்களுடைய சிறை நிரப்பும் போராட்டத்தின் போது இந்த கோரிக்கைக்காக அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திப்போம் என்றும், தமிழக அரசு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது 161வது பிரிவை பயன்படுத்தி அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி தொடர்ந்து முதலில் எங்களுடைய சந்திப்பை கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தோழர் வேல்முருகன் அவரை சந்தித்தோம். அன்றே சிபிஎம் மாநில செயலாளர் அண்ணன் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களையும், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களையும், சிபிஐடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் சந்தித்தோம். நேற்று முன்தினம் இது தொடர்பாக சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களையும் சந்தித்து பேசினோம். அவருடைய தொடர்ச்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான மாண்புமிகு அண்ணன் திரு எடப்பாடி அவர்களையும் இன்று சந்தித்து அமைச்சரவையில் 161வது பிரிவை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும், இதை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நாங்கள் அளித்த அந்த மனுவை விரிவாக வாதிட்டு பார்த்துவிட்டு சட்ட நிபுணருடன் கலந்து கொண்டு இது விஷயமாக முடிவெடுப்பதாக அவர் சொன்னார். எங்களுடைய இந்த சந்திப்பின் போது மதுரை அதிமுக மாநாட்டில் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக அவர்கள் போட்ட அந்த தீர்மானத்துக்கு எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டோம். அதிமுக பாஜக கூட்டணியில் வெளியேறியது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி, தமிழ்நாட்டுடைய சமூக நீதி கொள்கைகளுக்கு அது பாதுகாப்பாக அமையும் என்பதற்காக அதற்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துட்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் நீங்க வைக்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படல இல்லையா? திமுக அந்த சமயத்துல திண்டுக்கல் மீரான் மீதின் என்ற ஒரு சிறைவாசி 2 சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரை அவர்கள் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியின் பேரில் விடுதலை செய்தார்கள். மற்றவர்கள் விடுதலைக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வந்தோம், போராடினோம், வெளிநடப்பு செய்தோம். இல்ல, இப்ப நீங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இந்த கோரிக்கைய முன்வைத்து இப்ப சென்ற ஆண்டே எழும்பூர்ல சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தினீங்க நினைக்கிறேன். தொடர்ச்சியா வந்து பாக்குறீங்க, அந்த சமயங்கள்ல அதிமுக கிட்ட இந்த மாதிரியான கோரிக்கைகள் வைத்தது உண்டா? இப்ப இந்த நேரத்துல பாஜக இல்ல அப்படின்னு நீங்க போய் இந்த கோரிக்கையை வைத்து சந்திக்கும் போது இது அரசியல்ல ஒரு பேச்சு பொருளா மாறுதுல? அதாவது இந்த பிரச்சனையை மக்கள் மையப்படுத்த வேண்டும், அரசியலில் ஒரு பேசும் பொருளாக மாற்றி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கங்களில் ஒன்று. இரண்டாவதாக, சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டுல வந்து அவங்க வந்து இந்த சிறைவாசிகள் விடுதலைக்காக தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தாங்க. அப்போ கொள்கை ரீதியா அந்த போராட்ட கோரிக்கையில் அவங்க உடன்படுறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ பாஜகவோட அவங்க கூட்டணி இருந்த காரணத்தினால் நாங்க எங்களுக்கு ஒரு நெருடல் இருந்தது. இப்பொழுது அந்த கூட்டணியை அவர் உதறிவிட்டு நாங்கள் அவர்களோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று சொன்ன பிறகு இந்த கோரிக்கையை பெற வேண்டும், சட்டமன்றத்திலும் அது கூடுகின்ற காரணத்தினாலே பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மூலமாகவும் இதை எடுப்ப வேண்டும், பொதுவாக ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும், அந்த அடிப்படையில் தான் நாங்க சந்திச்சிருக்கிறோம். ஏற்கனவே அதிமுக கூட்டணியில நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்க, இப்ப கூட்டணி அதிமுக கூட்டணியில பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, அது குறித்து ஏதாவது பேசப்பட்டதா? இல்ல, இது பற்றி நம்ம எதுவும் பேசல. என்னன்னா, ஒரு யாராவது சந்திப்பு ஆரம்பம்னா நடைபெற்றுச்சு. முழுக்க நிச்சயமாக இந்த நாங்க கொடுத்த மனுவின் மீது அவரோட நாங்கள் வந்து நிறைய உரையாடினோம். இது சம்பந்தமான கடந்த காலத்துல அவங்க ஆட்சியில எடுத்த சில முன்னெடுப்புகள், இந்த ஆட்சியில எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில முன்னெடுப்புகள்,
ஆனால் சாத்தியமாவதற்கான வடிவகைகள் இது குறித்து விரிவாக பேசணும். நாங்க சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் அரசின் நிலைப்பாடு குறித்து அவங்களும் பேசல, நாங்களும் பேசல. என்ன சொன்னோம்னா, இந்த கோரிக்கை என்பது இந்த 36 குடும்பங்கள் உள்ளிட்டவருடைய வாழ்வாதார பிரச்சனை. இன்னொன்னு, பாராளுமன்ற தேர்தலுக்கு 7-8 மாதங்கள் இருக்கு, அதுக்குள்ள எத்தனை நிலைப்பாடுகள் எப்படி எப்படி யார் யார் எங்கெங்க மாறுவாங்க பேசுவாங்க யாருக்குமே தெரியாது. நிச்சயமாக எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் டிசம்பர் இறுதியில செயற்குழு வைத்திருக்கிறோம். அந்த செயற்குழுல தான் இது சம்பந்தமான நாங்க ஒரு முடிவுகள் எடுப்போம். அதுவரை நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் சம்பந்தப்பட்ட எந்த நடவடிக்கையும் ஈடுபட போறது இல்லை. இந்த இது போன்ற மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருப்போம். இன்னொரு பக்கம் வந்து, இப்ப திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி முறிந்திருப்பது நிரந்தரமானது இல்ல, இது ஒரு நாடகம்லாம் சொல்லப்படுது இல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. எங்களுடைய இந்த சந்திப்பு என்பது நோக்கத்தை நான் தெளிவுபடுத்திட்டேன். இது சம்பந்தமாக நான் வந்து வாத பிரதிவாதங்களை வச்சு நாங்கள் பிரதானமாக நாங்கள் முன்வைத்துடைய இந்த கோரிக்கை பின்னுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் இது போன்ற கேள்வியில நான் பதில் சொல்ல தவிர்க்கிறோம் சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.